செரன் மகாதேவி வட்டாரத்தில் வேளாண் திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி மாவட்டம் செரன் மகாதேவி வட்டாரத்தில் அம்மா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயிற்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்ட அரங்கில் வைத்து நடைபெற்றது. இப்பயிற்சியில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் விவசாயிகளுக்கு மானிய விலையில் சுழற் கலப்பை, ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டத்தின் கீழ் கறவை மாடுகள், ஆடுகள், கோழிகளும், அம்மா திட்டத்தின் கீழ் பேட்டரி மூலம் இயங்கும் தெளிப்பான்களும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு பயனாளிகளுக்கு வழங்கினார். மொத்தம் 9 பயனாளிகளுக்கு ₹2,52,000 மதிப்பிலான இடுபொருட்களை வழங்கினார்கள். முன்னதாக தெற்கு கல்லடைக்குறிச்சியில் உள்ள தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட திருத்திய நெல் சாகுபடி வயல்களை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு பார்வையிட்டார். மேலும் கரம்பை கிராமத்தில் அமைக்கப்பட்ட இயந்திர நடவு திடலில் கோனோவிடர் கொண்டு களை எடுக்கும் பணியை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை இணை இயக்குனர் கஜேந்திர பாண்டியன், மண்டல இணை இயக்குனர் கால்நடைத்துறை முகமது காலித், தோட்டக்கலை துணை இயக்குனர் பாலசுப்பிரமணியன், வேளாண்மை துணை இயக்குனர் உழவர் பயிற்சி நிலையம் டேவிட் டென்னிசன், மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் அசோக்குமார், வேளாண்மை துணை இயக்குனர் சுந்தர் டேனியல் பேலஸ், செரன் மகாதேவி உதவி இயக்குனர் ஆப்ரஹாம் ஜப்ரி, செரன் மகாதேவி வேளாண்மை உதவி இயக்குனர் கற்பக ராஜ்குமார், தோட்டக்கலை உதவி இயக்குனர் சுபவாசுகி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வேளாண்மை துணை அலுவலர் வரதராஜன், வட்டார தொழில்நுட்ப மேலாளர் சதீஷ்குமார், உதவி விதை அலுவலர்கள் சுரேஷ்குமார், சீனிவாசன், உதவி வேளாண்மை அலுவலர்கள் கணேசன், ஷேக் முகமது அலி, கலா, கார்த்திகா, தமிழரசன் மற்றும் இளநிலை ஆராய்ச்சி உதவியாளர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.